ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம். சத்தியத்தின் பாதையில் டாக்டர் எஸ் ஆர் நவீன் பாலாஜி அவர்களின் ஹெர்போ கேர் இயற்கை மருத்துவமனை. அனைவருக்கும் வணக்கம். கேப்டன் ஆணைக்கினங்க இன்றைக்கு ஒரு செய்தியை நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ தொலைக்காட்சியில் கேப்டன் நான் எல்லாரும் தான் உட்காந்து பார்த்தோம். கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை உடலடக்கம் செய்ய பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற செய்தியை பார்த்து உண்மையிலே ரொம்ப மனசு வேதனை அடைஞ்சோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக இறக்க தான் போகிறோங்க. யாராக இருந்தாலும் இதில் யாரும் விதிவிலக்கில்லை. அப்படி இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் கொரோனாவாக வந்து இன்றைக்கி உலகத்தையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஒரு வைரஸ். இன்றைக்கி மருத்துவத்துறையை சேர்ந்த ஒரு மருத்துவர் அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நடந்திருக்கு. இது வந்து உடல் அடக்கம் செய்ய போகும் பொழுது தண்டையார்பேட்டை மற்றும் கீழ்ப்பாக்கம் பகுதியில் பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இப்போ எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்தோம். இது வந்து உண்மையிலேயே வந்து மனிதாபிமானத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இதை நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக இது கண்டனத்துக்குரியது, வேதனைக்குரியது என்பதை வேதனையோடு நான் பதிய வைக்கிறேன். பொதுமக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உலக சுகாதார மையம் சொல்லியிருக்காங்க, WHO-வே சொல்லியிருக்காங்க, நிச்சயமாக உடல் அடக்கம் செய்கிறதுனால எந்த தொற்றும் பரவாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழக அரசும் அதை வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யாரோ எதையோ சொல்வதை மக்கள் நம்பி தவறான புரிதலோடு உடல் அடக்கம் செய்ய எதிர்ப்பு செய்வதை தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா கேப்டன் அடிக்கடி சொல்வார், யாராக இருந்தாலும் 6-3 தான், இறந்த அருணாக்குடி அறுத்துட்டு தான் புதைக்கிறாங்களே ஒழிய போகிறப்ப யாரும் எதுவும் கொண்டு போகிறது இல்லைன்னு அடிக்கடி பல பொதுக்கூட்டங்களில் கேப்டன் சொல்லியிருக்கார். அப்படி இருக்க போல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கிறப்போ பொதுமக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். 108 ஆம்புலன்ஸில் கொண்டு வர ஓட்டுநரை தாக்குவது, மற்றவர்களை தாக்குவது என்பது வந்து மிக மனசுக்கு வந்து வேதனை அளிக்குது. கால்நடைகளையே நம்ம வந்து நம்ம அன்பாக வளர்த்த ஆடு மாடு நாய் இந்த மாதிரி கால்நடைகளே இறந்தாலே அதுக்கு உரியபடி நம்ம உடல் அடக்கம் செஞ்சு அதுக்கு உரிய மரியாதை செலுத்துகிற கலாச்சாரத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் நம்ம தமிழ்நாடு மக்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதனின் உயிர் என்பது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த மனித உயிர் வந்து இன்னைக்கு போகும் பொழுது அதை வந்து உடல் அடக்கம் செய் எதிர்ப்பு தெரிவிக்கிறது தயவு செஞ்சு இனி வருங்காலங்களை பண்ண வேண்டாம் அப்படின்னு தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கிறோம். அப்படி இருந்தும் ஏதாவது வந்து உடல் அடக்கம் செய்ய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். ஏற்கனவே ஆண்டாள் அலுவலர் பொறியியல் கல்லூரியையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அலுவலகத்தையும் கொரோனா பாதித்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்கன்னு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டு யாராவது இறந்தால் அவர்களுக்கு உடல் அடக்கம் செய்ய ஏதாவது ஒரு பிரச்சனை பொதுமக்களால் வந்தால் எங்கள் சொந்த இடமான ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம். அங்கு நீங்கள் தாராளமாக உடல் அடக்கத்தை செய்து கொள்ளலாம் என்பதை எங்களுடைய வேண்டுதலாக தாழ்மையோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இது போன்ற செயல்களில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், தள்ளு வண்டியில் இன்றைக்கி பழம் காய்கறி விற்கின்ற ஏழைகளை வந்து தயவு கொண்டு காவல்துறையினர் தாக்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் தாழ்மையோடு காவல்துறைக்கிட்ட கேட்டுக்கிறோம். காவல்துறை சிறப்பான பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க, பத்திரிகை துறையும் சிறப்பாக பணியாற்றிக்கிட்டு இருக்கீங்க, மருத்துவர்கள் செவிலியர்கள் என்று அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை சொல்கிறோம். அதே நேரத்தில் ஏழைகள் அவங்க அன்றாடம் சம்பாதிச்சு அதில் தான் அவங்க குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவர்களை தயவுக்கு அறிவுரை சொல்லி அனுப்புங்க, தாக்காதீர்கள் என்ற வேண்டுதலையும் இந்த நேரத்தில் வைக்கிறோம். அதே போல் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை தயவு செஞ்சு வசூல் செய்ய வேண்டாம் என்ற ஒரு வேண்டுதலையும் கேப்டன் அவர்கள் சொல்ல சொல்லியிருக்காரு. எனவே இதை எல்லாமே நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரம்மி விளையாடி ஜங்கிலி ரம்மி .com-இல் பணத்தை வெல்லலாம்.
கரோனா குறைந்ததா அதிகார கூத்து அதிமுக திமுக கரோனா அரசியல் ஏமாற்றம் தந்த நிவாரண நிதி வசூல் புற்றுநோயால் துடித்த மனைவி முதியவரை 150 கிலோமீட்டர் சைக்கிள் நெடும் பயணம் பசிக்காமல் இருக்க மருந்து இருக்க பஞ்சரான மக்கள் வாழ்க்கை இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகள் அடங்கிய நக்கீரன் இதழை நக்கீரன் டாட் இன் இலவசமாக படித்திருங்கள்